ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இங்கே பாருங்கள் என்ன பண்ண போகிறோம் அப்படின்னு சொல்லிட்டு உள்ளே போய் பார்க்கலாம். இன்றைக்கி ரசம் தான் பண்ண போகிறேன். ஸோ அதுக்கு தேவையான வத்தல் மல்லி இலை, தக்காளி நான் எடுத்து நறுக்கி வச்சுருக்கேன். இங்கே பாருங்கள், கொத்தமல்லி இலையும் தக்காளி ஒரு ரெண்டு தக்காளி எடுத்து நறுக்கி வச்சுருக்கிறேன். அப்புறம் தேவைக்கான புளி வந்து ஊற போட்டுறேன். ஸோ எங்களுக்கு வந்து சுத்தமான புளிங்கிறதுனால வீட்டிலே உள்ள இதில் குத்தி எடுத்ததுனால ரொம்ப ஃப்ளஷஸ் இருக்கும், ரொம்ப புளிப்பு ஜாஸ்தியாக இருக்கும். டைரெக்டாக நாங்கள் ப்ரிசர்வ் பண்ணி வைக்கிறதுனால ஸோ அதுக்கேற்ற மாதிரி நான் போடுவேன். உங்களுக்கு எந்த மாதிரி தேவையோ அதுக்கேற்ற மாதிரி நீங்கள் ஆட் பண்ணிக்கோங்க. ஸோ அதுக்கு ஏற்ற மாதிரி மசாலா ஃபஸ்ட்டு ரசத்துக்கு அடிச்சிடுறேன். பூண்டு, நல்ல மிளகு, ஜீரகம் இந்த மூணு, அப்புறம் ஒரு பெருங்காயத்தூள், காஞ்ச மிளகாய், கருவேப்பிலை, இவ்வளோத்தையும் ஃபஸ்ட்டு நான் இது பண்ணிடுவேன். ஃபஸ்ட்டு பூண்டு ஆட் பண்ணிட்டேன், ஒரு நாலஞ்சு பிள்ளை உங்களுக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் தேவைக்கு எடுத்துக்கோங்க. அப்புறம் ஜீரகம் ஆட் பண்ணிட்டேன், நல்ல மிளகாய் ஆட் பண்ணிட்டேன், அப்புறம் கொஞ்சம் பெருங்காயத்தூள், அப்புறம் ஒரு காஞ்ச மிளகாய், ஏன்னா ஆல்ரெடி நம்ம பெப்பர் போட்டிருக்கனால அதுக்கேற்ற மாதிரி காரத்துக்கு ஏற்ப மாதிரி ஒரு சில்லி போட்டால் போதும். அப்புறம் பெருங்காயத்தூள், அப்புறம் கறிவேப்பிலை, அப்புறம் வந்து வெந்தயத்தூள். நான் வெந்தயம் வந்து கொஞ்சம் வதக்கி வந்து பொடிச்சு வச்சுருக்கேன். ஸோ அதில் கொஞ்சம் நான் எடுத்து போடுறேன், ரொம்ப போட வேண்டாம், கொஞ்சமாக போட்டால் போதும் ஒரு வாசனைக்காக. இப்போ நான் வந்து அந்த மசாலா மட்டும் அரைச்சி வச்சுருக்கேன். தக்காளி வந்து கொஞ்சம் பழுத்த தக்காளினா நல்லா பிணையிறதுக்கு நல்லா ஈஸியாக இருக்கும். இது நான் வந்து கொஞ்சம் லைட்டாக வந்து ரொம்ப பழுக்காத தக்காளிங்கிறதுனால கையால் பசைய கொஞ்சம் கஷ்டமாக இருக்குது. ஸோ நீங்கள் ரொம்ப கையால் பசைய முடியாட்டி கூட நீங்கள் மிக்சியில் ஒரு சுற்று அந்த மாதிரி லைட்டாக சுற்றி எடுத்தால் கூட ஓகே. நான் இப்போ கையால் ஓரளவு நல்லா பசைஞ்சு வச்சுருக்கேன். இப்போ பாருங்கள், கடாய் அடுப்பில் வச்சு கடுகு போட்டேன், கொஞ்சமாக மஞ்சள் தூள் போட்டுக்கோங்க, அப்புறம் காஞ்சி மிளகாய், கருவேப்பிலை இவ்வளோத்தையும் ஆட் பண்ணி நல்லா கொஞ்சம் கடுகு போடணோட நம்ம அரைச்சி செஞ்சோம் இல்லையா மசாலா, அந்த மசாலாவை வந்து என்ன பண்ணோம் அப்படின்னு சொன்னால் அந்த இதில் எண்ணெயில் லைட்டாக போட்டு வதக்கி பச்சை வாசனை போகிறது மாதிரி நம்ம வதக்கி எடுத்துட்டோன்னா கொஞ்சம் கூட நல்ல வாசனையாக இருக்குது. அதுக்காக நான் வந்து லைட்டாக வதக்கி எடுத்துடுறேன். பாருங்கள், ரொம்ப உதக்கணும் இல்லை, உங்களுக்கு எப்படி இதோ அதுக்கேற்ற மாதிரி. நான் வந்து இந்த கடையை வந்து கொஞ்சம் ஸ்டீல் அப்படிங்கிறதுனால என்ன ஆகும்னா டக்குன்னு கருத்துரும், அதனால் நான் அதுக்கேற்ற மாதிரி டக்குன்னு நான் இது பண்ணிடுவேன். நீங்களும் அதுக்கேற்ற மாதிரி உங்கள் வெசலை வந்து மாற்றிக்கோங்க. இங்கே பாருங்கள், இப்போ தக்காளி நான் போட்டுட்டேன். தக்காளி போட்டு நல்லா லைட்டாக ஆல்ரெடி நான் கையால் நல்லா பிசைஞ்சு செஞ்சதுனால டக்குன்னு வந்து வதங்கிடும். இப்போ பாருங்கள், ரொம்ப வதங்கணும் இல்லை, லைட்டாக நல்லா வதங்கிடுச்சு ஓரளவு. இப்போ தேவைக்கேற்ப கொஞ்சமாக ரசத்தூள், இங்கே பாருங்கள் ரொம்பலாம் நான் எடுக்கலை, கொஞ்சமாக எனக்கு வந்து ஒரு மூணு பேர் சாப்பிட்ற மாதிரி ரசம் போதும், அதனால் கொஞ்சமாக தான் ரசத்தூள் போட்டிருக்கேன். ஆல்ரெடி நம்ம வந்து இன்க்ரீடியன்ட்ஸ் நிறைய போட்டிருக்கோம். ஸோ கொஞ்சமாக ரசத்தூள் கொஞ்சம் போட்டால் போதும். இங்கே பாருங்கள், நான் கொஞ்சமாக ரசத்தூள் போட்டோம், அதையும் நல்லா இது பண்ணிட்டேன். இப்போ வந்து ஊற வச்சிருந்தேன் இல்லையா புளி, அந்த புளியை வந்து நல்லா பிசைஞ்சு அந்த தண்ணியை உள்ளே விட போகிறேன். பாருங்கள், ரசம் ரெடியாக போகுது, அவ்வளோதான். ரொம்ப ஈஸியாக சிம்பிளாக வந்து 5 மினிட்ஸ் தான், அதுக்கு மேலே ஆகாது. இப்போ அர்ஜெண்ட்டாக நமக்கு வேறு எங்கேயாவது போகணும், என்ன பண்ணுறது, ரசம் வச்சு அப்படிங்கிற மாதிரி இருந்தால் கூட இந்த மாதிரி வச்சு சாப்பிடலாம், சும்மா கூட குடிக்கலாம், அந்தளவு டேஸ்ட்டாக இருந்துச்சு. ஸோ இங்கே பாருங்கள், இப்போ எல்லாமே இது பண்ணியாச்சு. ரசம் வந்து ரொம்ப கொதிக்கக்கூடாது, தேவைக்கேற்ப உப்பு போட்டுக்கோங்க. ரொம்ப எந்தளவு உங்களுக்கு தேவையோ அந்த மாதிரி உப்பு லைட்டாக போட்டுக்கோங்க, லாஸ்ட்டாக போட்டுக்கோங்க. ரொம்ப ரசம் வந்து கொதிக்கக்கூடாதுன்னு சொல்லுவாங்க. ஸோ லைட்டாக அந்த பபிள்ஸ் சைடில் வர மாதிரி இருந்தோடனே நம்ம ஸ்டவ் ஆஃப் பண்ணிக்கலாம். அதுக்கு முன்னாடி நம்ம தனியாக எடுத்து வச்சுருந்தா கொத்தமல்லி வந்து உள்ளே போட்டலாம், போட்டுட்டு நம்ம ஸ்டவ் ஆஃப் பண்ணிக்கலாம். ஃபஸ்ட்டே வந்து மிக்சியில் லைட்டாக வதக்கியும் நம்ம இது பண்ணிக்கலாம் ஸ்டார்டிங்கில், அந்த மாதிரியும் ஃபஸ்ட்டு போட்டுட்டு லாஸ்ட்லேயே இந்த மாதிரி 2-3 கொத்தமல்லி எல்லாம் வந்து லாஸ்ட்டில் போடுவோம். இறக்குறதுக்கு முன்னாடி போட்டோன்னா இன்னும் வாசனை வந்து நல்லா நல்லாயிருக்கும், அதனால் லாஸ்ட்டாக கொஞ்சமாக போட்டு உடனே மூடி வச்சுருங்க. ரொம்ப கொதிக்க விடாது, பாருங்கள் எவ்வளோ கலர்ஃபுல்லாக அழகாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு பாருங்கள். இந்த மாதிரி ஒரு வாட்டி ட்ரை பண்ணி பார்த்துட்டு கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள் எப்படி இருந்துச்சு அப்படின்னு சொல்லிட்டு. சும்மா சொல்லக்கூடாது, ரொம்ப நல்லா இருந்துச்சு. இந்த ரசத்தை ட்ரை பண்ணி பார்த்து உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், பக்கத்தில் இருக்க பெல் பட்டனை ப்ரெஸ் பண்ணுங்கள். அப்போ தான் உங்களுக்கு நான் போடக்கூடிய ஒவ்வொரு வீடியோஸும் உடனுக்குடன் தெரியும். தேங்க்யூ.